हेलो फ्रेंड्स वेलकम टू सुगास क्रिएशन इनकी नम्बर करतुनी वीटले यूस पन्नुलिया अंदर करतुनी यूस पन्नकुल्ले அடுப்புள்ள திடீர்னு கேஸ்லேருந்து அந்த நெருப்பு பற்றி அது ஃபயர் ஆகும். அந்த நூல் மாட்டி சில டைம் நம்ம பால் காசுனா அது கீழே கொட்ட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வேஸ்ட் கிளாத்தை வச்சு செஞ்சு பாருங்கள், நமக்கு தூக்கவும் ஈஸியாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக கையில் வந்து சூடு பாடாது. ஸோ இது மாதிரி வேஸ்ட் டீஷர்ட்டு, நைட்டி, உங்கள் காட்டன் சேரீ எது வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கருத்துணி செஞ்சு பாருங்கள். கையால் கூட இது தைக்கலாம், ஸ்டிச் பண்ணணும்லாம் மிஷின் தான் வேணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் பிளேட் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 கிளாத்து டீஷர்ட்டில் கட் பண்ணிட்டேன். இது அந்த நம்ம ஹேங்கிளுக்காக கொஞ்சம் உங்களுக்கு வெரைட்டி டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த கிளாத் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 2 கிளாத் எடுத்து இப்படியும் அப்படியும் அதில் மடிச்சிருக்க மாதிரி மடிச்சிக்கோங்க. மடிச்சிட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணணும், ரவுண்டாக ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு எந்த பிளேட் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் சர்க்கிள் வச்சு போட்டுக்குங்க. போட்டுட்டு 4 கிளாத் நான் டீஷர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அந்த துணியை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே டீஷர்ட் துணி எது ஒரே துணியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு ரவுண்டாக நான் சர்க்கிளாக தச்சுக்கிறேன். நல்லா ஓரமாக தச்சுக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வாஷ் பண்ணி போட்டாலும் சீக்கிரமாக காஞ்சிடும், நல்லா பிடிக்க கையும் சூட நல்லா சுடவே சூடாது. நம்ம அதை யூஸ் பண்ணக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்ல இயர் கணக்கில் கூட யூஸ் பண்ணலாம், வீணாக போகாது. இது மாதிரி ரவுண்டாக தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. வெட்டிட்டு அந்த ஓரம் அது அசிங்கமாக தெரியறதுக்காக நான் அப்படியே கொடுக்குறேன். உங்களுக்கு இப்படியே ஓகேன்னா நீங்கள் விட்டுடலாம். பனியன் கிளாத்தில் நீங்கள் அந்த ரவுண்டு பார்டர் கொடுக்கக்குள்ள அது நல்லா உங்களுக்கு வளைஞ்சி கொடுக்கும். நல்லா ரவுண்டாக வச்சு தச்சுட்டு மடித்து விட்டு திரும்பவும் தச்சுக்குங்க. தைக்கணும்லாம் அவசியம் இல்லை, கட்டமாக கூட தச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கிளாத் எடுத்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அது ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி திரும்ப மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 பண்ணிக்கிட்டிங்களா கூட சோறுலாம் வடிப்போம்ல, அப்போ இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அழகாக பிடிச்சிட்டு வடிக்கலாம். இது கையாலே தைக்கலாங்க, ஒரு ரவுண்டு அவ்வளோதான். நூல் இருந்தால் கையாலே தைக்கலாம், திரும்பவும் திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது ஆங்கிள் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கையை விட்டுட்டு அழகாக இப்படி இப்படி எடுக்கலாம், ஓகேங்களா. இது நம்ம எங்கன்னா ஹேங் பண்ணி வைக்கணும் மாட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆணியில் கிணியில் மாட்டி வைக்கலாம், அதுக்காக நான் அந்த புடி மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்று தான் நான் அந்த கலர் துணி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்றுத்துக்கும். இல்லை நான் ப்ளூவாக தான் கொடுத்துருப்பேன். இது என்னென்னா நான் சொன்ன கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு அது நான் கட்டமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஒரு உங்களுக்கு சும்மா ஒரு பார்வைக்கு ஒரு 4 கிளாத் வச்சு 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி இப்படின்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே காஞ்சிடும். வேஸ்ட்டு நைட்டி இதெல்லாம் தூக்கி போடாதீங்க, இதை மாதிரி பண்ணிக்கிங்க. இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண தான் நான் அடித்து வச்சுருக்கேன். பூஜா ரூமில் கூட நீங்கள் வந்து கை துடைக்க கூட இது மாதிரி தச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.